சிவா சார். ஆ சொல்லுங்க ராஜு. சிவா சார், இந்த ஃபைல மேனேஜர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அப்படியா, சரி சரி. ராஜுவில் அண்ணே போன் பண்ணுதா? ஹலோ அண்ணே. சிவா, நான் இன்னைக்கு சாங்கியானா அங்க ஊருக்கு வரேன். என்னன்னு சொல்லுதா, இங்க நம்ம ஊருக்கு வாரியா? ஆமா, தமிழ்ல தானே உங்ககிட்ட சொன்னேன், புரியலையா உனக்கு? சரிண்ணே சரிண்ணே, வாண்ணே. வாண்ணேன்னு சொல்லதெல்லாம் சரிதான், நான் எப்படி நேரடியா வீட்டுக்கு வர முடியும்? நான் நேரம் அங்க இருந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவேன், நீ கார் எடுத்துட்டு வந்து என்ன கூட்டிட்டு போ, சரியா? சரிண்ணே. சாங்கியெல்லாம் எத்தனை மணிக்குனே வருவா? சாங்கியெல்லாம் ஒரு 5 மணிக்கெல்லாம் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவேன். சரிண்ணே, அப்போ நான் கரெக்டான நேரத்துக்கு அங்க வந்துருதேன். அம்மா, என்ன நீ மட்டும் வாரியா இல்லன்னா மைனியும் வர்றாங்களானே? மைனியும் கூட தான் வாரா? சரிண்ணே சரிண்ணே. அப்ப நீ சாங்கியெல்லாம் நீ ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அங்க வந்துருதண்ணே. சரி சரி, நேரமெல்லாம் கணக்காக்கி கரெக்டா வந்துருவேன். சரிண்ணே. சரி சரி, போன வைக்கேன். ராஜவேலன்னு வெளிநாட்டுல இருந்து வரான். ஒருவேளை நம்ம பெரியப்பா பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு வாரானா என்னவோ. பெரியம்மா ராஜவேலனுக்கு போன் பண்ணி எங்களுக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிடுறத சிவன்ல என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் எப்படி அண்ணன் வெளிநாட்டுலேருந்து இப்ப கிளம்பி வாரான், என்னன்னு ஒன்றும் தெரியலையே. சரி, எப்படியோ அண்ணன் எத்தனை வருஷம் கழிச்சு வெளிநாட்டுலேருந்து வாரான், அது வரைக்கும் சந்தோஷம்தான். அண்ணனையும் மைனியையும் பார்த்தா பெரியம்மாவும் பெரியப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துருவானாம. அப்ப நம்ம மத்தியானமே ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட வேண்டியதான். நாம இங்கிருந்து கிளம்புனா சாங்கியெல்லாம் போய் சேரதுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். சரி, முதல்ல நித்யாவுக்கு போன் பண்ணி சொல்லிருவோம். அட லூசு, உன்கிட்ட சத்தம் படாம பேசுன்னு சொன்னம்ல. ஆமா, பின்ன நீ அங்க இருந்து பேசுறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்கல செய்து. நீ சத்தம் போட்டு பேசுறத பெரியம்ம கேட்டுற போறாங்க. நீ வேற, அண்ணனே எனக்கு தான் போன் பண்ணி சொல்லிருக்கான், பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் அவங்க வர்றத போன் பண்ணி சொல்லல. அவங்க ரெண்டு பேரையும் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாம்ல. அதுக்கு தான் சொல்லுதேன், சத்தம் போட்டு பேசாத பெரியம்மா காதுல விழுந்துற போது. எம்மாடி தாயே, நீ அத மட்டும் பண்ணிராத. பெரியம்மா என்ன கேட்டாலும் வாயை திறந்து எதுவும் சொல்லிராத, சரியா? நீ இழுக்கறத பார்த்தா இப்பமே பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் கூப்பிட்டு சொல்லிருவோம் போலுக்க. இங்க சொல்ல மாட்டேங்க, என்ன நம்புங்க. நம்பித்தானே ஆவணும், தயவு செஞ்சு சொல்லிடுறதம்மா. சரிங்க. அப்போ சாங்கியெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்துதானே சமையல் எல்லாம் பண்ணணும்? ஆமே நித்யா, எங்க அண்ணன் மைனிலாம் வரங்கள்ல, அவங்களுக்கு சேர்த்துதான் சமையல் பண்ணணும். சூப்பர்ங்க, இன்னைக்கு எல்லார்கிட்டயும் என்னோட சமையல் திறமையை காட்ட போறேன் பாருங்க. என் சமையல சாப்பிட்டுக்கிட்டு உங்க அண்ணனும் மைனி என்ன எப்படி புகழ்ந்து பேசுறாங்கன்னு மட்டும் பாருங்க. சமையல சாப்பிட்டு பேச முடியும்லாமா அவங்களால? நீங்களும் என் சமையல சாப்பிட்டு இப்ப பேசிட்டே இருக்கீங்க, அப்ப அவங்களும் பேசுவாங்க. சரிம்மா தாயே, உங்ககிட்ட பேச முடியாது, சரி போன் வைக்க. அந்த பய இருக்கட்டும். உங்களுக்கு அண்ணனும் மைனியும்னா எனக்கு அத்தானும் அக்காவும். ஐயா ஜாலி, அப்ப இன்னைக்கு எங்க வீட்டுக்கு அக்காவும் அத்தானும் வர போறாங்க. இம்மா, என்ன மக்கா புக்க தூக்கிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? புக்க தூக்கிக்கிட்டு வேற எங்க போவாங்க, காலேஜுக்கு தான் போறேன். ஓ அப்படியா, சரி சரி, காலேஜுக்கு போவதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் இரு, இப்ப வாரேன். என்னமா 5 நிமிஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? எனக்கு இப்பவே டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒரு 5 நிமிஷம் இரு மக்கா, இப்ப வாரேன். என்னமா, எதுக்குமா 5 நிமிஷம்? என்ன நிக்க சொன்னா பாரு மக்கா, என் கையில இருக்க பட்டு என்ன அளவோல இருக்குன்னு, வயலட் கலர்ல சிவப்பு கலர் பார்டர் பட்ட பட்டு, உனக்கு நல்ல எடுப்பா அழகா இருக்கும். என்ன மணி, நானே காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வந்து நின்னுட்டு பட்ட பாரு, ரொம்ப அழகா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? எதுக்கு மக்கா இப்படி கோபப்பட்டுட்டு இருக்கா? இந்த பட்டு சாரிய பார்த்து பார்த்து எடுத்ததே உனக்கு தான் தெரியுமா? என்னமா, நான் உன்கிட்ட பட்டு சாரி எனக்கு வாங்கி தான் கேட்ட மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ என்னத்துக்கு மக்கா என்கிட்ட கேட்கணும்? உனக்கு வாங்கி தர வேண்டியது என் கடமை. ஏமா சும்மா தொலைதொலைன்னு பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். ஒரு நிமிஷம் பேசிட்டு போறதுல ஒண்ணு நேரம் ஆயிரது. உனக்கு இனி எப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்குதான் உனக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒவ்வொன்னா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு இந்த பட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு மக்கா. நம்ம பக்கத்து வீட்டு கோமலாக்கா இருக்காங்கல்ல, அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க பட்டு சாரி வியாபாரம் பண்ணுதாங்களா, அவங்க கிட்ட இருந்து ஒரு பட்டு சாரி வாங்கிட்டு இருந்த மத்துக்க. உனக்கு இந்த பட்டு பிடிக்கலன்னு வச்சுக்கேன், வேற பட்டு கூட மாத்திக்கிடலாம். போற நேரமா பார்த்து இவகிட்ட எசிலிக்கிட்டே இருப்பா. உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஏன் மேலதான் நீ கோபப்பட்டுட்டே இருக்க? எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேனா? என்ன நிம்மதியா படிக்க விடு முதல்ல. மக்கா மலரு. ஏப்பா, உனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேலமா, இந்த பணம் வாங்கிக்க. சரிப்பா.
இங்க பாருமா, இதே பேச்சு என்கிட்ட இன்னொரு நேரம் நீ பேசுனு வச்சுக்க, அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன். யாமிட்டி, இவ்வளவு நாளா என் கூட சேர்ந்ததை நீ பேசிக்கிட்டு இருப்ப, இப்ப என்ன உங்க அப்பா பக்கம் போயிட்ட நீ? யாமிட்டி, எந்த நேரமும் பிள்ளை காலேஜுக்கு போற நேரமா பார்த்து அவகிட்ட எசிலிக்கிட்டே இருக்கா? அவளை நிம்மதியா காலேஜுக்கு போக விட மாட்டியா? இங்க பாரு, நான் உமர்கிட்ட ஒண்ணும் பேசல, என் மக கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவளும் என் மக தான். ஆமா, அப்படியே பிள்ளை மேல அக்கறை தான். நினைக்கவே கூடாதுமா, கடைசில எல்லா பழியும் நம்ம மேலதான் வந்து விழும். உங்க அம்மா என்ன பேசிக்கிட்டே இருக்கட்டும், உனக்கு காலேஜுக்கு நேரம் பஸ் வந்துடும், நீ கிளம்பு. இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. பட்டு கலர் என்ன அளவோல இருக்கு, அவளுக்கு பிடிக்கலன்னா என்ன, நாம உடுத்திட வேண்டியதான். டேய், மஞ்சு வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். நாளைக்குதான் போகணும்னு சொன்ன கருப்பவன் இன்னைக்கே கிளம்பிட்டா? இதே முறுக்கு அதிரசம் எல்லாம் சுடுறதுக்கு நேரம் ஆகுமேனு நினைச்சேன், அதனாலதான் நான் நாளைக்கு போறேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கே எல்லா முறுக்கையும் அதிரசத்தையும் சுட்டிட்டே, அதனாலதான் சரி கையோட கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம்னு இருக்கேன். பத்துருங்க, அடுத்த வாரம் தானே மருமகன் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்னாரு. ஆமாத்தே, மஞ்சுவும் அப்படிதான் சொன்னா, அடுத்த வாரம் தான் போறாருன்னு. அப்ப நீயும் சில்பாவுமா இப்ப மஞ்சு வீட்டுக்கு போறியா? எத்தே, உங்களை வீட்டுல ஒத்தையில விட்டுக்கிட்டு நான் எப்படித்தே போவேன்? இதுக்கு ரெண்டாவது மருமகளா நான் பொறுப்பா இருக்கண்டம்மா. எத்தே, நானும் பிரியாவும் தான் வண்டியில போறோம். சரி கற்பகம், ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கத்தே, நாங்க போயிட்டு வரோம். நாங்க சாயங்காலம் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு வச்சிருங்க, சில்பா காப்பி போட்டு தருவா. கற்பாக்கா, நீங்க சொன்ன மாதிரி நானே பொறுப்பா அத்தையை பாத்துக்கிடுதே, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. காப்பி என்ன, அத்தைக்கு கருவாட்டு குழம்பே வச்சு கொடுக்க. சரிம்மா, நீயே நல்லபடியா பொறுப்பா பாத்துக்க, நாங்க போயிட்டு வரோம்னா. சரிக்கா, எந்த கவலையும் படாதீங்க, நான் பாத்துக்கிடுதே, நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் மஞ்சுவா நான் கேட்டதா சொல்லுங்கக்கா, ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வீட்டுல வந்து இருந்துட்டு போக சொல்லுங்களா. சரி சில்பா, அப்ப நான் மஞ்சுகிட்ட உங்க சில்பா மேனி உன்ன ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கா, ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இருந்துட்டு போவியாமான்னு சொல்லுதேன்னா. சரிக்கா, அப்படியே சொல்லுங்க. சரி சில்பா, போயிட்டு வரேன்னா. சரிக்கா, போயிட்டு வாங்க. எத்தி, போயிட்டு வரேன். சரி கற்பகம், போயிட்டு வா. இதே கற்பகா, எல்லா அச்சு முறுக்கையும் அதிரசத்தையும் உங்க மகா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாவோன்னு நினைக்காதிய, நமக்கும் தனியா இருக்கு, அப்புறமா எடுத்து தாரேன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி மருமோள. ஐயோ ஐயோ, ஏ சில்பா, அனுசாக்கு என்னாச்சுன்னு பாரு, கெக்கமுக்க கெக்கமுக்கன்னு சிரிச்சுக்கிட்டே வாரா. சரித்தே. என்னது சில்பா, வயிற்றுல கைய வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா? பின்ன என்னக்கா, நீங்க சொன்ன கதைய கேட்டு எனக்கு ஒரே சிரிப்பு, சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சு போச்சுக்கா. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயத்த அனுசா கிட்ட சொன்னா அதை கேட்டுக்கிட்டுதான் இவ்வளவு நேரமா சிரிச்சுக்கிட்டே இருக்காளா. ஏன் அனுசா, சில்பா அப்படி என்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டா? இது அது வந்து அனுசா, நீ பேசாம இரு, நான் அத்தை கிட்ட சொல்லுதேன், நான் சொல்லுதன்படி சொன்னாதான் அத்தைக்கு சிரிப்பு வரும். சரிக்கா, நீங்களே சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்களா யாராவது ஒரு ஆளு. எத்தி, அது என்ன விஷயம்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கோமதிக்கா இருக்கல்ல, கோமதிக்கா அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்தேன் பாத்துடுங்க. கற்பகா, கோமதிக்கா வீட்டுல போய் கொஞ்சம் போல கருவேப்பில வாங்கிட்டு வான்னு சொன்னாவிட நானும் வாங்க போனேன். அந்த சமயம் கோமதிக்கா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாவோ, அதை கேட்டுட்டு வந்து அனுசா கிட்ட சொன்னேன், அதை கேட்டுக்கிட்டு தான் இவ்வளவு நேரமா கேக்கபுக்க கேக்கபுக்கன்னு சிரிச்சுக்கிட்டே கிடக்கா. என்னன்னு என்கிட்டயும் சொல்லாம மறமாவளா, நானும் சிரிப்பம்ல. சிரிங்கத்தே, நல்லா சிரிச்சுட்டே இருந்தாதான் 100 வயசு வரைக்கும் வாழ முடியுமா. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. இது கோமதி அக்காவோட சொந்தக்காரவிய வீட்டுல ஒரு மருமக வந்து போகி பண்டிகையை கொண்டாடினாலாம். போகி அன்னைக்கு வீட்டுல கிடக்கப்பட்ட பழைய பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிப்பாவுல்ல. ஆமா, அந்த அக்காவோட மாப்பிள்ள அவங்க கிட்ட வீட்டுல அடக்கப்பட்ட எல்லா பழைய பொருளையும் தூக்கிட்டு வான்னு வாசல்ல நின்னு சொல்லிருக்காரு. அந்த அக்கா என்ன செஞ்சாவளா, குளிர்ல நல்ல பெட்ஷீட்டை இழுத்து மூடி தூங்கிக்கிட்டு இருந்த அவங்க மாமியார அலைக்கா தூக்கிட்டு போயிட்டாவளா. வீட்டுல பழைய பொருள் இருந்தா எடுத்துட்டு வாங்க, மர்ச்சினி கிழங்கு, மர்ச்சினி கிழங்கு. ஐயோ, எனக்கு பிடிச்ச மர்ச்சினி கிழங்குல வந்திருக்கு.
அர்ச்சினி கிழங்குன்னு சொன்ன உடனே முகத்தை திருப்புதானே சிலுப்பா.